நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வெளி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 தேர்வு நடந்து முடிஞ்சது. அதற்கான அஃபீஷியல் ஆன்சர் கீஸ் கூட வெளியிட்டாங்க. ஒருவேளை அந்த எக்ஸாமினேஷனில் உங்களால் நல்லா பண்ண முடியலை, உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியலன்னு வருத்தப்படுறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மீண்டும் ஒரு குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெகு விரைவில் வர இருக்குது. கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட காலிப்பெண்களோட இப்போ தான் ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு. அதற்கான ரிசல்ட் கூட இன்னும் வரலை. அதற்கடுத்து எக்ஸாமினேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம சொல்கிறது வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களை நான் காமிக்கப்படுறேன், சரிங்களா? ஸோ இது பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தேய்ச்சது கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அரசுகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு டைம் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய புதிய வேலை அறிவிப்புகள் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய கமிஷனர்லேருந்து அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்குமே அனுப்பப்பட்ட ஒரு சர்க்குலர். இது எதுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, 2019-20 ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய நம்பர் ஆஃப் வேகன்சிஸை கேட்டு அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்குமே சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் எதுக்குன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புறதுக்காக, சரிங்களா? அந்த தகவலும் கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், த எஸ்டிமேட் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் த இயர் 2019-20 ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் received from all district collectors have been consolidated and following vacancies have been estimated for direct recruitment for the post included in the CCSE 4 service. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 2019-20 ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஏற்படக்கூடிய வேகன்சிஸை வந்துட்டு அவங்க ரெவென்யூ கமிஷனை வந்துட்டு அனைத்து மாவட்ட கலெக்டர்லேருந்து கேதர் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. சிசிஎஸ்சி 4 எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்காக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண லிஸ்ட்டு தான் இது. இதில் அனைத்து மாவட்டத்திலையும் எத்தனை வேகன்சி இருக்குன்னு டீட்டெயிலுமே இருக்குது, அதை நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 483 வேகன்சியும், டைப்பிஸ்ட்டில் 355 வேகன்சியும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 30 வேகன்சியும் தற்சமயத்துக்கு அவங்க அனைத்து மாவட்ட கலெக்டர்லேருந்து கேதர் பண்ண ஒரு தகவலை டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. 2019-20 கல்வியாண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இவங்க ஒப்படைச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேகன்சி அவங்க கன்சாலிடேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் டைப்பிஸ்ட்டுக்கான, சாரி, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கான அனைத்து வேகன்சியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கன்சாலிடேஷன் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் அனெக்சர் 1 பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட்டட் வேகன்சி ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்டுடைய வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை வேகன்சி இருக்குது, டோட்டல் வேகன்சி எத்தனை இருக்குது, அதில் வேகன்சி எஸ்டிமேட்டட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ டிஎன்பிஎஸ்சி, இந்த காலம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கடைசி முந்தின காலம். இதில் வந்துட்டு எத்தனை வேகன்சி டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா அதில் 32 மாவட்டங்களுக்குமானது சேர்த்து 844 வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக கிட்டத்தட்ட 483 பணியிடங்கள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டும் நிரப்ப போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லி இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல். ஸோ ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த குரூப் 4 அல்லது சிசிஎஸ்சி 4க்கான எக்ஸாமினேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கானது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ அனைஸ்டர் 2 வந்துட்டு டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான, சரிங்களா? இதுலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஎன்பி கடைசி காலம் பார்த்திங்கன்னா வேகன்சி ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மூலமாக எத்தனை போஸ்ட் நிரப்ப போகிறாங்கன்றதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது 32 மாவட்டத்திலையும் சேர்த்து 371 காலிப்பணங்கள் மொத்தமாக இருக்குது. இதில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து 355 வேகன்சி வந்துட்டு காலிப்பணங்கள் இருக்குது, அது மூலமாக அறிவிப்பிடுவாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து, சரிங்களா? அடுத்ததாக அனெக்சர் 3 ஸ்டெனோடைபிஸ்ட் பணியிடத்திற்கு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 32 மாவட்டங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி எத்தனை இருக்குது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எத்தனை வேகன்சி ஃபில்அப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோடைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஃபுல் போஸ்டிங்குமே 30 வேகன்சி இருக்குது, 30 வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இப்போதைக்கு இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான், கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பணியிடங்கள். இன்னும் மற்ற மாவட்டம், சாரி, மற்ற துறைகளிலேருந்து வரக்கூடிய வேகன்சியும் அவங்க எஸ்டிமேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த குரூப் 4க்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ அது மாதிரி ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா உடனடியாக நம்மளோட சேனல் நம்ம அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? இது வந்துட்டு ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். கலெக்ட், அதாவது டிஸ்ட்ரிக் கமிஷனர் வந்துட்டு அனைத்து மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டருக்குமே லெட்டர் அனுப்பிச்சு அது மூலமாக கலெக்ட் பண்ண ஒரு அதிகாரப்பூர்வமான வேகன்சி லிஸ்ட் தான் அது. ஸோ நீங்கள் ஒருவேளை குரூப் 4 எக்ஸாமினேஷன் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினேஷனில் ஒழுங்காக பண்ண முடியலனு வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டிய, அடுத்த எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் ரொம்ப சீக்கிரமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளுடைய அரசு வேலை சேனல் சார்பாக இந்த வேலைவாய்ப்பு, அது குரூப் 4 எக்ஸாமினேஷன் எந்த தேர்வு எழுதினாலும் தெரியும், உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
அதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலை வாய்ப்பு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.